ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆட் வந்தீங்க. ஸோ போன வீடியோ நீங்கள் செக் பண்ணலாம், மறக்காமல் செக் பண்ணிங்க ஐகாண்டை தரேன். ஸோ போன வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கும்ன்ற நான் நம்புகிறேன். ஸோ செக் பண்ணலாம், போய் செக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் யார் யார் தான் புதுசாக வந்து பார்க்குறீங்களோ, நம்ம எல்லா விதமான எஜுகேட்டிவ் கண்டென்ட்ஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கான வீடியோ பற்றி போடலாம். ஸோ டைட்டிலை பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீஓப்பன் ஆக போகுது. ஸோ பிப்ரவரி 8, அதாவது இன்றைக்கிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கூல்ஸ் அண்ட் மோஸ்ட்லி எல்லா காலேஜஸும் வந்து பார்த்திங்கன்னா ரீஓப்பன் ஆக போகுது. சில பல காலேஜஸ் மட்டும் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கண்டினியூ பண்ணுறன்றத சொல்லியிருக்காங்க. சில அட்டானமஸ் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து ஓப்பன் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேக் டு ஒர்க் தான் நான் வந்து சொல்லணும். ஸோ 1 இயர் ஆஃப்டர் 11 மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் டு நார்மல்ன்றதை தான் சொல்லணும். ஸோ பேக் டு நார்மலாக இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே உண்மையானதும் நேர்மையாகவும் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் சில வழிமுறைகள் நீங்கள் வந்து ப்ரிகாஷன்ஸாக கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியாக வந்து நீங்கள் காலேஜ் போயிட்டு வரீங்க, இல்லை ஸ்கூல் எந்த இது வேலைக்காக இருந்தாலும் போயிட்டு வரீங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த ரூல்ஸை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ வில் பி அட் அ சேஃபர் ஜோன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபில்லாக பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இட் டு த வீடியோ கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜை பற்றி பேசுவோம். ஸோ இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தாக்குறாங்கல்ல. ஸோ 10th and 12th வந்து போயிட்டு தான் இருக்காங்க. அண்டு நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா 9th and 11th வந்து, ஸோ பிப்ரவரி 8th பார்த்திங்கன்னா 9th and 11th வந்து தறக்குறாங்க. ஸோ அந்த திறக்கிறதுன்றது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ பேக் டு ஒர்க் தான் சொல்லுவோம். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 மந்த்ஸாக ஃப்ரெண்ட்ஸை பார்க்கல, ஸோ ஸ்கூலை பார்க்கல, காலேஜை பார்க்கல, இதுமாரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்தாலும் அந்த ஆன்லைன் கிளாஸஸ் இந்த வர்ச்சுவல் கிளாஸஸ் மூலிமா நிறையா பேர் கிளாஸஸ் அண்ட் எக்ஸாம்ஸ் வந்து நடந்துட்டு தான் இருந்தது. பட் ஆனால் அந்த ஆஃப்லைன் போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வந்து இருக்காதுன்றது தான் நிதர்சனமான உண்மை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அது. ஸோ பட் ஆனால் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண அந்த ஒரே ஒரு கஷ்டம்தான். மீதி எல்லாருமே வந்து வீட்டில் அதை ஜாலியாக தான் இருந்தோம். ஸோ அந்த 11 மந்த்ஸாக வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு ப்ரொடக்டிவாக இருந்தீங்கன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த லீவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம், பண்ணாமையும் போயிருக்கலாம். பட் ஆனால் இனிமேல் நீங்கள் பண்ணி தான் ஆகணுன்றதுனால உங்களுக்கு ஆஃப்லைன் வந்து வச்சிடுறாங்க. ஸோ இந்த ஆஃப்லைன் கிளாஸஸில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது வந்து ஒரு ஹோல் மாஸ் அண்டு எவ்வளோ பெரிய மாசுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம பாப்புலேஷனில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா யூத் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸோ ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்ன ஃபாலோ பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்டு எப்படி இருக்கான்றதை பார்க்காதீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு, ஸோ உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே இருக்கட்டும், ஸோ அவங்க வந்து ஒரு ஹைஜீனிக் ப்ராக்டிஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அவங்கள்ட்ட பேச மட்டும் பேசுங்க. பட் ஆனால் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கன்றது ரொம்பவே இப்பையும் முக்கியம். ஸோ ஆனால் நீங்கள் சொல்லலாம், என்னடா தியேட்டர் தான் 100% ஓப்பன் பண்ண போகிறாங்க, எல்லாமே போயிட்டு தான் இருக்குது, மாஸ்க் போடாமல் எத்தனையோ பேர் சுற்றுறாங்க, இதுக்கு தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க தான் பார்த்துக்கணும். வந்தால் வந்து வந்தவனுக்கு தான் இந்த வயிற்று வலி தான் தெரியும்ல. ஸோ அது மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ வந்தால் தான் அதோடய வலி தெரியும். ஸோ உங்களோட இம்யூனிட்டி பவர் வந்து எவ்வளோ இருக்குன்றது வந்து உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணுன்றது தான் என்னோடய விஷ். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் தான் வந்து ரீஓப்பன், நானே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் தான் ரீஓப்பன் பண்ணோடனே பசங்க தான் வராங்க, நான் மாஸ்க்கே போடாமல் வரானுங்க, எனக்கே ஷாக்காக தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அது மாதிரி தான் இருக்காதிங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு 10 பேராக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 பேராவது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு எனக்கு ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கிறது ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பேசுகிறது தப்பு இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்சிங்கோடு பேசுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போடுறது. ஸோ மாஸ்க் போடுறது எவ்வளோ ஒரு நெசசிட்டியான விஷயன்றது தெரியும். ஸோ இந்த காலேஜஸில் வரும் இப்போ மாஸ்க் போடாமல் சாப்பிடும் போது மட்டும் மாஸ்க்கை கழட்டி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான பேரியர்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வைரஸை தடுக்கிறதுக்கு உங்கள் வாயில் நீங்கள் கை வைக்காமல் இருக்கிறதுக்கு, நோஸில் கை வைக்காமல் இருக்கிறதுன்றது மாஸ்க் வந்து ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கிட்டே இருங்க. அண்ட் முடிஞ்சால் என்னோடய டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கையில் ஒரு க்ளவுஸ் போட்டதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ கையில் வந்து நீங்கள் ஒரு க்ளவுஸ் போட்டு போனீங்கன்னா, நீங்கள் வந்து சப்போஸ் காலேஜ் பஸ்ஸில் போகிறீங்கன்னா ஹேண்டில்ஸை பிடிச்சா வந்து க்ளவுஸில் தான் படும். அண்ட் இதுமாரி விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். டேரெக்ட் பேர் ஹேண்ட்ஸில் பண்ணுறதோட
உங்களுக்கு வந்து அந்த க்ளவுஸில் மட்டும் அண்ட் அடிக்கடி வந்து அதாவது வந்து ஒரு ரெண்டு செட் ஆஃப் க்ளவுஸ் எடுத்துகிட்டு போங்க. காலையில் வந்து நீங்கள் காலேஜ் போகிறீங்க இல்லை ஸ்கூல் போகிறீங்கன்னா ஒரு அதை ஒரு 3 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க, அண்ட் மீதி 3 ஹவர்ஸ்க்கு அடுத்த செட் ஆஃப் க்ளவுஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுமாரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹைஜீனிக்காக இருக்கும்ன்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ 3வது டிப் வந்து நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, கண்டிப்பாக அடிக்கடி வந்து கையை சானிடைஸ் பண்ணுங்கள். ஸோ எப்படின்னா, ஸோ க்ளவுஸ் போட்டிருந்தாலும் நீங்கள் கையை அடிக்கடி சானிடைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எந்த வைரஸாக இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து வைரஸ் வந்து பவர் இழந்துருந்தா தான் சொல்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 1 ஹவர் ஒன்ஸ் ஆகுது நீங்கள் ஹேண்ட் சானிடைசர் வச்சு ஒரு சின்ன ஹேண்ட் சானிடைசர் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி எ கிரேட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்னதாக ஒரு பாக்கெட்டில் போட்டுக்கதோ இல்லை பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடிக்கடி நீங்கள் வந்து 1 ஹவர் ஒன்ஸ் வந்து நீங்கள் அதுமாரி போட்டு நீங்கள் கை கழுவிக்கலாம். உங்களுக்கு கை கழுவ சோம்பேறித்தனமாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ 4வது டிப் வந்து இது மெயினாக வந்து சொல்லணும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கிறது காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இருக்காது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலர் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பேஸிஸில் வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனாலுமே ஷிஃப்ட் பேஸிஸ்லேயே கண்டக்ட் பண்ணுறதா இருந்தாலும் அப்பையும் வந்து பசங்க வந்து கேட்பாங்களான்றது தெரியாது. ஸோ காலேஜ் மேனேஜ்மெண்ட்டு ஃபஸ்ட்டு வரும். ஸோ காலேஜ் மேனேஜ்மெண்ட்டில் எல்லா காலேஜ் இப்போ திறக்கிறாங்கல்ல, எல்லா காலேஜுமே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸை சானிடைஸ் பண்ணுவாங்களோ இல்லை கிளாஸஸை சானிடைஸ் பண்ணுவாங்களோன்னு சொல்ல முடியாது. சில காலேஜஸ் வந்து அது கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம், சில காலேஜஸ் வந்து மேபி வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். அவங்க தான் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபாலோ பண்ணவாது ட்ரை பண்ணுங்கள். அந்த ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அது வர ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கும் வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது தான் என்னோட இது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிஸ் அவுட் ஆறீங்க அதில். ஸோ அது வந்து நான் ஒத்துக்கிறேன், உண்மையாக வந்து டெய்லி பண்ணுறது வந்து கஷ்டம் தான். பட் ஆனாலும் வந்து இந்த ஒரு சூழ்நிலையில் ஆஃப்லைன் கிளாஸஸ் நீங்கள் நடத்தும் போது அதை எவ்வளோ ஒரு சேஃபாக நடத்தணுன்ற விஷயமும் வந்து உங்கள்கிட்ட அடங்கியிருக்குன்றது தான் சொல்லுவோம். உங்களை நம்பி தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வராங்க, அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, இத்தனை விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் வந்து தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா நேற்று கூட பார்த்திங்கன்னா ஆக்டர் சூர்யாவுக்கு வந்து கோவிட் டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் ஆகிருக்கு. ஸோ நேற்று நைட்டு ஸோ பார்த்திங்கன்னா ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து எவாக்குவேட் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்றதா சொல்லுவோம். ஸோ தயவு செஞ்சு இந்தமாரி காலேஜ் மேனேஜ்மெண்ட்டை நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிற எல்லா காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் யார் யார் தான் ஆஃப்லைன் கிளாஸஸ் வைக்கிறீங்களோ நீங்கள் வந்து அந்த பஸ்ஸை வந்து கரெக்டாக சானிடைஸ் பண்ணுறது தான் நீங்கள் வந்து பண்ணுறீங்களான்றதை பார்த்துக்கோங்க. அண்ட் கிளாஸஸை சானிடைஸ் பண்ணுறீங்களான்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்த விஷயம் உங்களுக்கு தான், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? ஸோ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ட்ரெஸ்ஸை வாங்கி ஷேர் பண்ணுறதோ இல்லை சாப்பாடு ஷேர் பண்ணுறதோ தயவு செஞ்சு இன்னும் சில மாதங்களுக்கு வந்து வச்சுக்காதீங்கன்றது தான் சொல்லும். ஸோ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதை கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு வந்து பழகிருக்கும். ஸோ ஆனாலும் உங்களுக்கு தேவையானது இனிமேல் நீங்கள் தான் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த உயிருக்கு வந்து சேஃப்டி. ஸோ உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி இருந்தாலும் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து வீட்டில் 1 வீக் ஒன்ஸ் வந்து சண்டே போகும்போது அவங்களுக்கும் உங்களால் வந்து பாதிப்பு வந்துடக்கூடாது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்கள் திங்ஸை வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரெஸ்ஸை வாங்கி போடுறது, கர்சீஃபை வாங்கி துடைக்கிறது, இந்தமாரி விஷயங்கள் தான் நீங்களே பர்சனலாக எடுத்து வந்துக்கோங்க. ஸோ தட் வில் பி எ கிரேட் டர்ன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்ற நம்புறேன். இத்தனை டிப்ஸ் நான் சொன்னது எல்லாமே வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இது வந்து நீங்கள் வந்து வெளியால் இருந்து பார்த்தீங்கனாலும் இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு பார்த்தீங்கனாலும் இந்த டிப்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கோவிட் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சேஃப்டியாக இருங்க. எவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தாலும் கட்டி பிடிச்சி தான் பேசாதீங்க. நம்ம தமிழ் பாரம்பரிய வழி வணக்கம் தான். ஸோ வணக்கத்திலே எல்லாத்தையும் முடிச்சுருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்பவே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து யார் யாருக்கு தான் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கணுன்றது என்றாங்களோ நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிடுங்க. பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, ஃபுல்லாக பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் போய் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணுறது உங்களோட கடமை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது வந்து இட் வில் பி எ கிரேட் பாயிண்ட். ஸோ கண்டிப்பாக வந்து பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்காதீங்க. நிறையா பேர் நம்ம ஊரில் மாஸ்க் போடாமல் இன்னுமே சுற்றிட்டு கொரோனா அப்படி தான் ஒன்று இல்லவே இல்லை அப்படின்றா இருக்காங்க இன்னுமே ஆள். ஸோ கண்டிப்பாக அவங்கள தான் பார்த்து நீங்கள் வந்து அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்களும் மாஸ்க் போடாமல் இருக்காதீங்க. வி ஆர் லிட்ரேட். ஸோ அதுக்கேற்ற மாரி நடந்துக்கோங்க. அண்ட் அதுக்கேற்ற மாரி வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களை சுற்றி 10 பேர் வந்து பார்த்து திருந்துற மாரி நீங்கள் நடந்துக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு மனிதனோட
அந்த பிஹேவியரில் தான் இருக்குது இந்த வைரஸை வந்து அழிக்கிறதுன்றது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்தியாவில் கோவிட் கேசஸ் கம்மி ஆகிட்டு இருக்கு, ஸோ ஆஸ் பர் ரிப்போர்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக செகண்ட் வேவ் வராமல் தடுக்கிறதுன்றது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ன்ற நம்புகிறேன். ஸோ எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் இதை ஷேர் பண்ணுங்கள். அந்த நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ணி ஆல் ஆன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபெல்லி கைஸ். ஸ்டே டியூன் அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.